இளம் தலைர் சேனல்ல கேவி ஹிந்தி சிலபஸ் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 லெசன் 1. இந்த லெசன் ஒரு போயம். இந்த போயமோட பேரு த்வனி. த்வனி அப்படின்னா வந்து சவுண்ட், சப்தம்னு அர்த்தம். ஹார்மோனியஸ் மெலோடியஸ் சவுண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த போயம் எழுதினவர் சூரியகாந்த் ஸ்ரீபாடி நிராலா அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயமில் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த காலத்தை பற்றினது. வசந்த காலம் அப்படின்னா என்னன்னா இலையுதிர் காலத்துக்கு அப்புறம் வருது வசந்த காலம். இலையுதிர் காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் விழுந்து ஸோ ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி இருக்கும். அந்த காலம் முடிஞ்ச உடனே என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன், அதாவது இலையுதிர் காலம்னா ஆட்டம் சீசன். ஆட்டம் சீசன் முடிஞ்ச உடனே ஸ்பிரிங் சீசன் வரும். ஸ்பிரிங் சீசன் தான் வசந்த காலம். இந்த வசந்த காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து புத்துணர்ச்சி, எல்லாமே நேச்சர் வந்து ஃபுல்லாக வந்து புதுசாகும். அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்குமே எப்பயுமே என்ன இருக்கு, சந்தோஷம் நிறைய இருக்கு. அதனால யாரும் துவண்டு விடக்கூடாது. இந்த யூத் பீப்புள், அதாவது முக்கியமாக யங் ஜெனரேஷன் வந்து எப்பயுமே துவண்டு விடாமல் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த போயமோட சாராஞ்ச். இப்போ போயமுக்கு போகலாம். அபி ந ஹோகா மேரா அந்த், அபி அபி ஹீதோ ஆயா ஹே மேரே வன்மே மிருதுல் வசந்த், அபீனா ஹோகா மேரா அந்த். ஸோ போயட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபீனா ஹோகா நா அப்படின்னா இல்லை, இப்போ இல்லை. அபீனா இப்பொழுது, என்னுடைய அந்த என்னோட முடிவானது இப்பொழுது இல்லை, எப்பொழுதுமே கிடையாது. அபீனா ஹோகா மேரா அந்த, என்னுடைய முடிவானது இப்போ கிடையாது. அபி அபி ஹீ தோ ஆயாக, இப்போ தான் எனக்கு என்ன வந்திருக்கு. நம்ம எப்பயுமே இப்போ தான் வாழ்க்கை தொடங்கின மாதிரி எப்பயுமே புத்தம் புணர்ச்சி எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அபி அபி ஹீ தோ ஆயாக மேரே வன், வன்னுனா ஃபாரஸ்ட்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கணும். மேரே வன்மே மிருதுல் வசந்த், மிருதுல் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஒரு வசந்த காலம், ரொம்ப சந்தோஷமான என்னோட வசந்த காலம் இப்போ தான் எனக்கு வந்திருக்கு. மேரே வன்மே மிருதுல் வசந்த், அபி அபி ஹீ தோ ஆயாக மேரே வன்மே மிருதுல் வசந்த், அபீன ஹோகா மேரா அந்த, என்னுடைய முடிவானது இப்போ கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹரே ஹரே ஏ பாத் டாலியா கலியா கோமல் காத், மைஹி அப்னா ஸ்வப்ன மிருதுல்கர் ஃபேருங்கா நிர்தித் கலியோம்பர் ஜகாயேக் பிரத்யூஷ் மனோகர். ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரே ஹரே ஏ பாத், ஹரே ஹரேனா ரொம்ப க்ரீனிஷ், ஹரேனா க்ரீன் கலர், ரொம்ப க்ரீனிஷாக இருக்கிற ஹரே ஹரே ஏ பாத். பாத் அப்படின்னா வந்து லீவ்ஸ், பத்தே பத்தே தான் வந்து லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். பாத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஹரே ஹரே ஏ பாத், எப்படி இருக்கு அந்த இலைகள்லாம் ரொம்ப பச்சை பசுமையாக இருக்கு. அது மட்டும் இல்லை, டாலியா கலியா கோமல் காத், டாலியா அப்படின்னா பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸ் இருக்குல்ல செடியிலேருந்து பிரான்ச்சஸ் வருது. கலியா அப்படின்னா வந்து பட்ஸ், சின்ன சின்ன பூக்களுடைய மொட்டு. கோமல்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற. காத், காத் அப்படின்னா ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், துளிர் விட்டு வர, அந்த வேர்லேருந்து துளிர் விட்டு வந்த செடி. டாலியா கலியா கோமல் காத், ஹரே ஹரே ஏ பாத், டாலியா கலியா கோமல் காத். ஸோ ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாறிடும். மைஹி அப்னா ஸ்வப்ன மிருத்துல்கர், நான் என்னோட ட்ரீம் என்ன, ஸ்வப்ன அப்படின்னா என்னோட ட்ரீம், என்னோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைஹி அப்னா ஸ்வப்ன, என்னோட ஸ்வப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருதுல்கர், கர்னா வந்து ஹாத், கைகள் கொண்டு, மிருதுல்னா சாஃப்டான என்னோட கைகள் கண்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபேருங்கா நிர்தித் கலியோ, நிர்தித் அப்படின்னா ரொம்ப ஸ்லீப்பிங்காக இருக்குது, அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்லீப்பிங்காக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, யாரை கம்பேர் பண்ணுறாங்கன்னா யூத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. யங் பீப்புள், உங்களை மாதிரி இருக்க யங் பீப்புள் எதுக்குமே என்ன ஆகக்கூடாது, துவண்டு விடக்கூடாமல் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோம். நிர்தித் கலியோ, அந்த பிரான்ச்சஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்கான். ஃபேருங்கா நிர்தித் கலியோம் பர், நான் என்ன என்ன அதுக்கு கொடுப்பேன் அப்படின்னா ஜகா ஏக்க பிரத்யூஷ் மனோகர். பிரத்யூஷ் அப்படின்னா வந்து டான், விடியல்னு அர்த்தம். மனோகர்னா அழகான. ஸோ ஒரு அழகான விடியலை நான் வந்து அதுக்கு என்ன பண்ணுவேன், ஜகா அப்படின்னா எழுப்புவேன், வேக்கப். ஃபேருங்கா நிர்தித் கலியோம் பர், அதை எழுப்பி நான் என்ன கொடுப்பேன், ஜகா, அதை எழுப்பி அதுக்கு என்ன காட்டுவேன், ஏக்க பிரத்யுத் மனோகர். ஸோ விடியல் உனக்கு இன்னும் இருக்குது, எதுலேயும் துவண்டு விடக்கூடாது, எப்பயுமே நம்மளுக்கு விடியல் இருக்குது அப்படின்றத நான் அவங்களுக்கு காட்டுவேன். மைஹி அப்போ நான் ஸ்வப்ன, அதுதான் என்னுடைய ட்ரீம், எல்லாருக்குமே வந்து நல்ல வாழ்க்கை காட்டுறது தான் என்னோடய ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. மைஹி அப்போ நான் ஸ்வப்ன மிருதுல்கர் ஃபேருங்கா நிர்தித் கலியோம் பர் ஜகா ஏக்க பிரத்யுஷ் மனோகர். புஷ்ப புஷ்பசே தந்திராலஸ் லால்சா கீஞ்ச் லூங்காமை அப்னே நவ் ஜீவன் க அமிர்த சஹர்ஷ் சீஞ்ச் தூங்காமை. நவ் ஜீவன், நவ் ஜீவன் அப்படின்னா என்னுடைய புதிய ஜீவனானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
புஷ்ப புஷ்ப அந்த பூக்களில் இருக்கிற அமிர்தம், அமிர்தம்னா அந்த நெக்டரை சொல்கிறாங்க, நெக்டர்னா தேன். ஸோ எப்படி வந்து பூச்சி எல்லா பறவைகள் எல்லாமே என்ன பண்ணும், பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூக்களில் இருக்க அந்த தேனியை சாப்பிட்டு தான் அது வந்து உயிர் வாழுது இல்லையா. அதே மாதிரி புஷ்ப புஷ்பசே தந்திராலஸ் லால்சா, தந்திராலஸ் அப்படின்னா அகைன் ஸ்லீப்பிங்னு அர்த்தம், லால்சானா லாங்கிங். ஸோ ஏக்கத்தோடு தூங்கி கொண்டிருக்குது யாராவது நம்மளை வந்து எடுத்து அவங்க வசந்த காலத்தை வந்து பெருக்கிக்குவாங்க அப்படின்ட்டு பூக்களில் இருக்கிற அந்த அமிர்தமானது வந்து ஏங்கி கொண்டிருக்கு. புஷ்ப புஷ்பசே தந்திராலஸ் லால்சா கீஞ்ச் லூங்காமை, கீஞ்ச் அப்படின்னா அது வந்து புல் பண்ணுவேன் அர்த்தம், அதை நான் புல் பண்ணி அப்னே நவ் ஜீவன் கா, ஸோ நம்மளுடைய புதிய ஜீவத்துக்கான அந்த அமிர்தத்தை சஹர்ஷ், சஹர்ஷனா ரொம்ப ஹாப்பி கிளாடா ரொம்ப பிளசண்டா நான் என்ன பண்ணுவேன், சிஞ்சு தூங்காமை அந்த வாட்டர் அந்த தண்ணியை வந்து நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. புஷ்ப புஷ்பசே தந்திராலஸ் லால்சா கீஞ்ச் லூங்காமை அப்னே நவ் ஜீவன் கா அமிர்த சஹர்ஷ சிஞ்சு தூங்காமை துவார்திகா தூங்கா ஃபிர் உன்கோ. அதுக்கப்புறம் நான் என்ன அவங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னா துவார் அப்படின்னா டோர், அந்த டோரை வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன், இதுதான் உங்களுடைய வழி வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு அந்த அந்த டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு காட்டுவேன். துவார் திகா தூங்கா ஃபிர் உன்கோ, இதெல்லாம் செஞ்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அந்த அமிர்தத்தையும் அவங்களுக்கு காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் பண்ணி கொடுப்பேன் வாழ்க்கைக்கான அந்த டோர் வந்து நான் அந்த கதவுகளை நான் திறந்து விடுவேன். ஹே மேரே வே ஜஹா ஆனந்த், அதுதான் எனக்கு என்னது சந்தோஷம். ஹே மேரே அதுதான் அந்த இடத்துல தான் எனக்கு என்ன இருக்குன்னா சந்தோஷம் இருக்கு. அபின ஹோகா மேரா அந்த, நான் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் முடிவே இல்லாத என் வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு அபின ஹோகா மேரா அந்த, என்னோட வாழ்க்கைக்கு முடிவானதே கிடையாது அபினா ஹோகா மேரா அந்த அப்படின்னு எழுதியிருக்காரு. எழுதினவர் யாருன்னு சொன்ன சூரியகாந்த் ஸ்ரீபாடி நிராலா அப்படின்ற போயிட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான போயம் இது, நான் உங்களுக்கு லைன் பை லைன் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்களும் இந்த போயமை திரும்பவும் படித்து நல்லா இன்னும் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.